அடுத்த மகரம் மற்ற கணவை குமரனது சாரமான ஒரு பாகம். திருப்பாவை உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். உபநிடதங்களை நன்கு பார்த்திருக்க வேண்டும். திருப்பாவை வேத சாரமான விஷயம். இந்த வேத சாரம் என்று சொல்லும் பொழுது எல்லா உபநிடதங்களும் இதிலே அடங்கி இருக்கிறது என்பது தெளிவு. சர்வோபனிஷதோ காவகா, இந்த பாதுரத்திலே வருகின்ற பசுக்கள் உபநிடதங்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். உபநிடத பசுக்களிடமிருந்து பாலை கறந்தவன் ஜோக்கா கோபால நந்தனகா, உபநிடத பசுக்களிடமிருந்து பாலை கறந்து கொடுப்பவன் சர்வேஸ்வரன் செய்யப்படியான எம்பெருமான் கண்ணன். சுதீர் போக்தா, அந்த உபநிடத சாரமான பகவத்கீதையை நல்லறிவாளர்கள் அனுபவிக்கிறார்கள். தீன அறிவு சுதி நல்லறிவாளர்கள். அப்படி கீதாமிரதத்தை கொடுத்த எம்பெருமான் கண்ணன் பக்கத்திலேயே இருக்கின்ற ஒருவன். அவனுக்கு பகவத் கைங்கரியமும் தனது சொந்த வேலைகளும் முக்கியம். அவன் வீட்டிலே பசுக்கள் நிறைய. அந்த பசுக்களை திருப்பார்களாம். கணம் என்று சொன்னால் செட் வாட் வி கால் இன் இங்கிலீஷ். செவிலிகள் ஒரு பக்கம், வெள்ளை பசுக்கள் ஒரு பக்கம், கருத்த காளி பசுக்கள் ஒரு பக்கம். இப்படி கணம் 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 ஒவ்வொரு செட்டாக பிரிப்பார்களாம். அந்த கணங்களே பல இருக்குமா? கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளடிய சென்று சேவை செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலந்தம் பொற்கொடியே குற்றரவர்கள் மனமையிலே போதலாய் முற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் தேவாட சிற்றாரே நேசாரே செல்வப்பெண்டாட்டில் நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேரோ என்பாய். பறவைகள் கறவைகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் இளமையாகவே இருக்குமாம், இழப்பதுவே கிடையாதான். இந்த பசுக்கள் ஏன் இளமையாக இருக்கின்றன? எம்பெருமான் அரவணைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் அவைகள் இளமையோடு இருக்கின்றன. சனகாதி முனிவர்கள் எப்பொழுதும் இளமையோடு இருப்பார்கள் என்று நாம் கதைகளிலே கேட்கிறோம். நாமும் இருக்க முடியும். சர்வேஸ்வரன் அரவணைப்பிலேயே இருப்போமேயானால் அப்படி கற்று எல்லாமே கறவைகள் பால் கறக்கின்ற பசுக்கள் பல கணங்கள் பல கூட்டங்கள் அவைகளை எல்லாம் ஏக தேசத்திலே கறக்கின்ற ஆற்றல் உள்ள ஒருவன். உபநிடத சாரமான விஷயங்களை எல்லாம் ஒருங்கு திரட்டி கொடுப்பதற்கு உண்டான ஆற்றல் உள்ளவன் ஒருவன் தான் இருக்க முடியும். அதான் நம்ம ஆச்சாரியம். ஒன்று போனோம், அவகாசம் கிடையாது. ஆச்சாரியர்கள் உபநிடத வாக்கியங்களை எல்லாம் நன்கு கற்று ஆய்ந்து தெளிந்து ஆற்றி நோக்கி சாஸ்திரார்த்தான்னு சாஸ்திரங்கள்லாம் அலசி அலசி பார்க்கிறாங்க. எதை கொடுத்தா இன்றைய ஜனங்களுக்கு சித்தமாக இருக்கும்? 50 வருஷத்துக்கு முன்ன இருந்த செய்தியை இன்னைக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. டே டு டே லைஃப்ல இன்னைக்கு என்ன தேவை? உபநிடதங்கள் அல்ல சொல்லுவார், வெரி மச் பர்டிகுலர் அண்ட் தரோ ஆஃப் உபநிஷத் இருப்பதாக சொல்ல முடியாது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து
பெற்றால் திரள் அணிய சென்று தெரிவிக்க வேண்டும். பெருபவர்கள் யார்? எம்பெருமானை கோபித்துக் கொண்டவர்கள் உண்டு. இரண்டே கத்திரு கோபித்துக் கொண்டான், ராவணன் அபசாரப்பட்டான். கதைகளை எல்லாம் பார்க்கிறோமே, அவர்கள் ஏன் செலுத்தார்கள், பகைமை கொண்டார்கள் என்பதற்கு சற்று ஆய்வுபூர்வமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வந்துவிடுமேயானால் அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அலட்சியப்படுத்துவது என்பது ஹியூமன் சைக்காலஜி, மனித உறவு. கிரண்யகசிப்பு வரம் கேட்டார். ஒரு கட்டுரையில் நீங்கள் எழுதினேன், மரணத்தில் இருந்து தனக்கு தற்காப்பை தேடிக்கொண்ட மிக மிக பெரிய புத்திசாலி உண்டு என்பதுதான் கிரண்யகசிப்பு தான். அவர் தவிர அவர் யாரும் கிடையாது. தன்னிடம் நினை வருகிறது, அவன் இழக்கக்கூடாது என்பது அவன் இலக்கு. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது? வில்லிலே இருக்கக்கூடாது, மண்ணிலே இருக்கக்கூடாது, நீரிலே கூடாது, நெருப்பிலே கூடாது, மனிதர்கள் கூடாது, மிருகங்கள் கூடாது, தேவர்கள் கூடாது, தேவ தலைவன் கூடாது. எத்தனை இவ்வளவையும் கேட்கிற பிரம்மா கிட்ட, பிரம்மா ததாசு ததாசு அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும்னு கொடுத்துருக்கார். இது ஒரு பெரிய சந்தேகம். பிரம்மா அவன் கேட்கறத பூரா கொடுத்துட்டு இருக்காரு. இவ என்ன சுவாமி நியாயம் அப்படி கேட்கறாங்க இல்லையா? அதுக்கு பதில், இப்படி எல்லாம் கேட்க வேண்டும் என்ற அறிவை அந்த இறைநிகழ்ச்சிகளுக்கு கொடுத்தவன் என்பெருமான். இவ்வளவு தூரம் அவனை கேட்கும்படியாக பண்ணின அவன் கேட்டன் மத்தியே இவைகளுக்கு இடையிலே ஏதாவது ஒன்றை அவன் நழுவி விடுவான், அதை வைத்துக் கொண்டு அவனை அழிக்கலாம் என்ற எண்ணம் என்பதுமானது. எனவேதான் வாயமோடு இருக்கான், அவன் என்ன கொடுக்குறானோ கொடுத்துட்டு போகும். இத்தனை வரங்களையும் பெற்ற இரண்டிகசிபு எம்பெருமானையே அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி வேதம் இருந்தால்தானே என்பதுமான், வேதியல் இருந்தால்தானே என்பதுமான், வேதம் இல்லாமல் செய்துவிடு, வேதியல் இல்லாமல் செய்துவிடு, எங்கெல்லாம் எம்பெருமான் இருக்கின்றனோ அந்த இடத்தை இல்லாமல் செய்துவிடு. இப்படி ஒரு புரட்சி எம்பெருமான் மேலே இருந்த கோபம். அவன் தெருத்தவன், அவன் தெருப்பதற்கு காரணம் அவனிடமிருந்த வரபலம். எம்பெருமானை பகைத்துக் கொண்டவர்களே அடுத்து நிற்பவன் ராவணன். ராவணனாக திருபுத்தகா, அவனுக்கு நல்லதே தெரியாதான். பாவம் மற்றவர்களை அளவைத்து பார்ப்பதே அவனுக்கு வழக்கமா. அவன் எம்பெருமான் ராமனிடம் பகைமை கொண்டானே காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் இருந்த பரம் தவம் இவற்றின் பயனால் செலுத்து, அதனால் எம்பெருமானத்திலே பகைமை. அப்படி கற்றால் அவர்கள் தெரிவதற்கு காரணமாக எவை எல்லாம் இருந்தனவோ அந்த வரம் தவம் இவைகள் எல்லாம் வகையால் சென்று செலுத்தி தானாகவே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களுடைய அரண்மனையிலேயே அந்த மண்டபத்திலேயே அங்கேயே இருந்து அவர்களோடு போனவர்கள். எதிரியின் வீட்டிலே புகுந்து எதிரியை அழிக்குமா போவே? செய்யும் குற்றம் ஒன்றில்லாத போரிட்டாலே தவிர எம்பெருமான் யாரையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அவர்கள் தன்னை செதுப்பதற்கு எது காரணமோ அந்த காரணமாக இருப்பதை எடுத்து விட வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர அவனை அழித்து விட வேண்டும் என்பது அல்ல. குற்றம் ஒன்று இல்லாத கோவலர், பசுக்களை மேய்ப்பதிலே திறந்தவர் கோவலர் என்பது எம்பெருமானுக்கும் பொருந்தும், ஆயர்களுக்கும் பொருந்தும். இங்கே ஒன்றை நாம் நினைவுபடுத்த வேண்டும், இது நம் ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தும்.
ஆச்சாரியன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். சம்சயமே இல்லாம இருக்கும். எவ்வளவு சந்தேகம் கேட்டாலும் பதில் சொல்லணும். அதுக்கு பல உபரிடங்களை பார்க்கணும், பல செய்திகளை சேகரிக்கணும். அடியனுக்கு தெரிந்து பல மகான்கள் இறந்த அவலோகனம் இருக்கிறதே அதிலேயே பொழுது போக்கி இருக்கிறார்கள். ஸ்ரீமஸ்ன மாண்டவன் எழுந்தோடு வரையில் சதாசர்வகாலமே புத்தகங்களை பார்ப்பது, அதிலே இருக்கின்ற சாரமான செய்திகளை எல்லாம் கோபித்துக் கொள்வது, அவற்றை எல்லாம் சொல்லுவது, ஆட்சி நோக்கி ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கணும். அப்படி பல உபரிடங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அவற்றிலே இருக்கின்ற சாரமான செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி மனித இனத்தை பாடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மதம் கோபம் போன்றவைகளை எல்லாம் போக்குவதற்கு, அவற்றை அறுப்பதற்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பவர்கள் ஆச்சாரியர்கள். சிஷ்யர்கள் இருக்கும் இடத்திலே சென்று அவர்கள் லௌகீக வாழ்க்கையிலே இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் புதிய முடியாக சொல்லி அவர்கள் பயனல்ல ராகையிலும் பாங்கல்ல ராகையும் செயல் நன்றாக திருத்தி பதிக்கொள்பவர்கள் ஆச்சாரியர்கள். அதே சமயம் வேத கருத்திற்கு புறம்பான செய்திகளை பரப்புவர்களாயிருக்கின்ற அவைதிகர்கள், வேத மதத்தை சார்ந்தும் வேதத்திற்கு பொருத்தமில்லாத பொருள் சொல்கிறார்கள். இவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நீங்கள் சொல்லுவது சரியல்ல, வேதத்திலே இப்படித்தான் இருக்கிறது, இந்த வேத சொல்லுக்கு இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்று பெற்றார் திரள் அறிய சென்று அங்கே வாதம் பயன்படுவார். குற்றமோயும் இல்லாத எங்கள் ஆச்சாரிய சாதபவர்கள் குற்றமே சொல்ல முடியாதவர்கள், யாரையும் அவர்கள் நிந்திப்பதில்லை. மோகலாபம் பொற்கொடியே இங்கே இருந்து அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய சிஷ்யனே என்று கூறலாம். அந்த ஆயுர்குலத்திலே வந்த அந்த ஆண்மகன் இருக்கின்றானே, அவனுக்கு ஒரு தங்கை நீ உன்னை பொன்னை போல காப்பாற்றுகிறான் பொற்கொடியே, நீ எங்கு வா குற்றம் ஒன்று இல்லாத பொற்கொடியே, கோபலர்தம் பொற்கொடியே, நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா, புற்றளவர்கள் குணமயிர் புற்றின் உள்ளே இருக்கின்ற பாம்பு இருக்கிறதே பாம்பின் படத்தை போன்ற பின்பகுதி உடைய வடை தான் அர்த்தம் பண்ணணும். என்னவோ பண்ணிட்டு இருக்க யோகாவான் அதுகுன்ற வார்த்தையை வேண்டாம் மாற்றின பல பாடு இருக்கு. நல்ல தமிழ் நூல்கள் படிக்கணும் சார், படிக்காமல் பேசக்கூடாது. பின்பாகத்தை உடையவனே பிரச்சனமாகவும் சொல்றா எப்பயோ சொல்லி யோகா புற்றளவு உடமையிலே போதாய் அம்மா அகிலை போன்றவர் மயிலை போன்ற அழக்கூடியவர் என்று அர்த்தம் சொல்லக்கூடாது, மயிலை போல ஆடக்கூடியவர். மயில் ஆட வேண்டும் என்று சொன்னால் மேகம் வேண்டும். நாங்கள் மேக வண்ணனை நாயகனாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மேக வண்ணனை பார்த்தால் நீ மேலும் மகிழ்ச்சி அடைவாய். எனவே குணமயிலே போதலாய் சுற்றத்து சோழியமாக எல்லாரும் வந்து உன்னுடைய அறிவு உன்னுடைய அழகு உன்னுடைய ஆடல் உன்னுடைய பாடல் உன்னுடைய அனுபவம் இவைகளை எல்லாம் பார்த்து இதற்கு முன்னே சில வீடுகளிலே பார்க்காமல் சென்றவர்கள் கூட பகவான் போகின்றார் என்று சொன்னதை போல போகின்றவர்கள் கூட இப்பொழுது உன் வீட்டு முற்றத்திலே வந்து காத்து கிடக்கிறார்கள். காரணம் தெரியுமா, பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னை போன்ற ஒருத்தியை வைத்துக் கொண்டுதான் பகவத் அனுபவம் பெற வேண்டும். ஏற்ற சோதனம் திசை தான் இது தனித்தனியார்கள்தான் நல்ல விஷயங்களை நமக்கு அத்தியந்தம் வேண்டியவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே எல்லோரும் குற்றத்து தோழியமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகழ்ந்து வித்வத்தில வித்வான்கள் எல்லாம் ஆச்சார் எனது உபன்யாசத்தை கேட்பதற்கு கூடுமாப்போடு உரையாசிரியர்கள் இந்த சுவாமி பேசினேன் கேட்கணும்,
திருக்குடம்பை ஆண்டவன் எழுந்திருந்த காலத்தில் பூர்வாசிரமத்திலே ஸ்ரீமதி ராமாயண உபன்யாசம் சாத்தகமான உபன்யாசம். அவரை போல முதல் முதலுடைய கம்பராமாயணத்தை பயன்படுத்தியவர்கள் வேறு எந்த ஆச்சாரமே இல்லை. அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். உபன்யாசத்தை கேட்டு கேட்டு அயர்ந்து போனவர்கள் கம்பதிலே இத்தனை ஈடுபாடான். அவர்கள் என்ன விரும்புகிறார் தெரியுமா? எல்லோரும் வர வேண்டும். முற்றத்து ஆச்சாரியம் எழுந்திருக்கிற இடத்துக்கு முற்றம் புகுந்து வந்தவர்கள் கூட ஆச்சாரியரை பார்த்து உண்மை சர்வேஸ்வரராகவே பார்க்கிறார்கள். முதல்வண்ணன் தேர்வாக நாராயணனே நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவரே நாராயணனாக எத் பாவம் தத் பவிஷ்யதி. ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லாம், ஆச்சாரியன் தான் எனக்கு நாராயணன், ஆச்சாரியன் வார்த்தை தான் எனக்கு கீதை, ஆச்சாரியன் வார்த்தை தான் எனக்கு உபரிடர். அத்தியந்தம் ஆச்சாரியனையே முதல்வண்ணன் தேர்வாளர் நாங்கள் ஆச்சாரியன் தனியனை எல்லாம் தெரிவிக்கிறோம், ஆச்சாரிய பெருமைகளை எல்லாம் கேட்டுகிறோம், எம்பெருமான் பெருமைகளை எல்லாம் கேட்டுகிறோம். முதல்வண்ணன் பேர்பாத அம்மா இப்படி ஆச்சாரிய பெருமையையும் எம்பெருமான் பெருமையையும் சேர்த்து அனுபவிக்கும் பொழுது உடல் திருக்க வேண்டும். ஆச்சாரியன் பெயரை சொன்ன உடனேயே உடல் வியக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகாரூபிய சிஷ்யன் நான். காவடிப்படைமை கண்டாய் அரங்கமானவர்களானே என்று தொடர்புடையவா சொன்னது போல இந்த ஆச்சாரியத்திலே அண்மையம் எனக்கு என்ற பெருமிதம் இருக்கிறதே அந்த பெருமிதத்தினாலே உடல் திருக்கும் சக்தியும் இருக்கும். போதியாரம் சுவாமி என்று சொன்ன உடனேயே வீரவரத்தின் கண்கள் கதை கலங்கும். யாரும் தரிய தகாத எண்ணெய் அரச மாற்றியும் முடித்து என்றது போல ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியரை வடமொழி தென்மொழி இரண்டு மொழிகளிலேயும் புலமை உள்ளவராக மாற்றி மிகப்பெரிய மாயத்தை செய்தவர் எங்கள் கோழியாளர் சுவாமி. திட்டாரே வாய்திறந்து பேச வேண்டுமா ஆச்சாரியனை பற்றி பேசு, வாய்திறந்து பேச வேண்டுமா கண்ணனை பற்றி பேசு. அப்ப அவனை பற்றி பேசி பயனே இல்லை. பேசிட்டே பேசிட்டு எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன பேசுகிறோம், நீ சௌக்கியமா பெண்ணு சௌக்கியமா பையன் சௌக்கியமா இதைத்தானே பேசுகிறோம். பேசிட்டே பேசிட்டு வாய் கொண்டு மாதம் பாட வரலையே நல்லே ஆச்சாரனே பாடுவேன், எம்பெருமானைத்தான் பாடுவேன். சித்தாரே பேசாரே செல்வாத்தாற்றிலே சித்தனை இறங்கி இறங்கி நான் பாடுகின்றேனே காரணம் என தெரியுமா? எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவன் நீ. உண்மையிலேயே ஒரு பெருமிதம் எங்கோ இருக்கின்ற வெள்ளிவளம் சுவாமி இளவள்ளி சுவாமி என்னுடைய பேச்சியை ரசிக்கிறார் என்று சொன்னால் அவரை ஈர்த்தது அடியனுடைய ஆச்சாரியர் அனுகிரகம் தான். என்ன அவரை நான் பார்த்தது இல்லை, என்ன அவர் பார்த்தது இல்லை, என்னுடைய பேச்சை மாத்திரம் கேட்டிருக்கிறார். தமிழ் இலக்கியங்களே கோப்பரஞ்சேரனும் மிகுதாந்த ஏழாம் தத்துவம் எடுத்து சொல்வார்கள். எதிர்களையும் இணைப்பது என்று தெரியுமா? சிற்றாதே பெருசாதே வெள்ளத்தெங்காட்டி எம்பெருமானுக்கு வேண்டியவர்கள் இந்த பட்டியலிலே நாம் இடந்திருக்கிறோமா எனவே இவ்வளவு தூரம் சொன்ன விதமுறைக்கு உறங்கும் பொருள் இன்னும் என்னமா சொல்ல முடியும்? குழந்தாய் நீ எழுந்துவா, நீ அணிகலன் எங்களோடு இருக்க வேண்டும். நீ ஆட தெரிந்தவள், மயிலை போன்றவள், அவன் மேகம் போன்றவன். மேகத்தை பார்த்தவுடனே மயில் ஜெயமாக ஆளும். உன் ஆட்டத்திலே நாங்களும் மகிழ்வோம், அவனும் மகிழ்வான். பகவானையும் மகிழ்வித்து அடியாரர்களையும் மகிழ்வித்து ஆடுகின்ற பெண்மையிலே நீ எழுந்து வா என்று இந்த பெண்ணை அழைக்கிறார்கள்.